வழிபிறக்கும் என்கின்ற கருப்பொழுதிலே தன்னுடைய முன்னால கதவும் இருக்காது, அதேவெளிக்கெல்லாம் சிமெண்ட் பக்கெட்லாம் ரெடியா இருக்கு. உடனடியா வயவில வந்து ஏத்தி கொண்டு போகலாம். கதவுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு கதியில இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ள இதெல்லாம் முடிச்சு கொடுக்கலாம். ஒரு மாதம் இல்லை, ரெண்டு மூணு கிழமைக்குள்ளேயே முடிச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவையில எல்லாருக்கும் வேலை பார்க்கவே உங்களுக்கு தெரியாது. நீ போய் வந்து அவையில வேண்டிக்கு தெரியும். அவளுக்கு அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய நிரந்தர உதவி மாதிரி செய்ய போறேன். இப்போ வந்து அடுத்த இன்னொரு ஆறு மாதத்தில் பார்த்துக்கொள்ள அது நிரந்தர உதவி செய்து கொடுக்குறேன். இப்போ டயாலிசிஸ் பண்ணுறாங்களுக்கு எல்லாம் அவளுக்கு வாகன செலவு தேவை கண்டிப்பாக. அவளுக்கு குறைஞ்சது 10,000-20,000 ரூபா அது வாகனத்துக்கு மட்டும். அப்போ அவளுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். சரிதானே? ஓ, முல்லைத்தீவுலேருந்து வெள்ள நிவாரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளத்தால் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கணும். அவளுக்கும் வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறோம். அவளுக்கு தேவையானதுகள் எல்லாம் கொடுப்போம். பிள்ளைகள் இருந்தால் கொப்பி புத்தகங்கள் மற்றது உலர் உணவு பொருட்கள் எல்லாம் சகல இதுகளும் கொடுப்போம். சரிதானே? எல்லோருக்கும் சாத்தியமும் சமாதானமும் மகிழ்ச்சி அமைத்த ஒரு ஆண்டாக விளங்கிறது. அதேபோன்று இங்கே தமிழர்கள் நாளாம் 81 பொங்கல் விழா இங்கே தியாகி அறக்கொடை நிறுவனத்தினுடைய வளாகத்தில் சிறப்பாக இடம்பெறுவதாக இருக்கிறது. இந்த விலை முதல் நாள் என்று தை மாதம் முதலாம் தேதி தங்களுடைய நிலைமைகளை சொல்லதற்கு இந்த தமிழர் திருநாள் தைத்து திருநாளில் அவர்களுக்கான தங்கள் உதவிகளை தியாகி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் சுயமாக நடமாட எழுந்திருக்க முடியாது உபாதைகளுக்குள்ளாகி இருக்கின்ற சகோதரி முதற்கட்டமாக அவருடைய சிகிச்சை எடுத்துக்கொண்டு வாங்க. அவருடைய சிகிச்சைகளை மேற்கொண்டு செல்வதற்காக ஆரம்ப பணமாக ஒரு 10,000 ரூபாய் இன்றைக்கு தியாகியவர்கள் அந்த சகோதரிக்கு வழங்கி வைக்கிறார். தொடர்ச்சியாக நாங்கள் அவருடைய நிலைமைகளை அவதானித்து அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கான உதவிகளை அது நிதியாகவும் இதர தன்மைகளாகவும் செய்வதற்கு தியாகி அறக்கூடிய நிறுவனம் தயாராக மாதம் உங்களை தேடி வரும். நீங்க இங்க வர தேவையில்ல. நீங்க விலை சேர்ந்து ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் கூட்டி எங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரி இந்தாங்கம்மா, 10,000 ரூபாய் இருக்கு. அப்படியே கூட்டி கட்டும் இந்தாம்மா, அம்மாட்ட கொடுங்க. சரியா? எல்லாம் பிள்ளைங்க வருமா? சரி போட்டு வாங்க. அப்படியே அப்படியே இந்தாங்கம்மா, பிள்ளையரோட போகும் வழியில கூட்டி கொண்டு போய் என்னத்துல போகணும். வேற ஒரு ஆள் தீக்கொண்டே விடுங்க பாப்போம். கிட்னிகளையும் இழந்து செயலிழந்து இருக்கின்ற நிலையிலே அவருக்கு ஒரு அவருடைய தாய்க்கும் ஒரு புற்றுநோய் இருக்கிறது. இரண்டு பேருக்குமான கொடுப்பர்களை வழங்கி ஒரு சிறந்த ஒரு வைத்தியர் நிபுணர் மூலமாக அவருக்கு இந்த நோயை குணப்படுத்துகின்றதற்கான முழு செலவையும் அவருடைய ஐயா அவர்கள் பொறுப்பெடுப்பிருக்கின்றார். நிச்சயமாக பிறந்தால் வலிவிருக்கும் என்பதில் அவர்களும் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். எனவே அவருடைய நோயை குணப்படுத்துவதையும் பொறுப்பெடுப்பதாக என்னுடைய தியாக ஐயா கூறியிருக்கிறார். அதே போன்று என்ன ஒரு பயனாளி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளந்தண்டு செயலிழந்திருக்கிறது.
அதற்கான மருத்துவ செலவுகளை அவர்கள் பார்ப்பதற்காக பார்ப்பேன் என்று உறுதி கூறியிருக்கின்றார். அதற்குரிய முதல் கட்டமாக இன்று அவருக்கான ஒரு சிறுதொகை பணம் வழங்கி வைக்கப்படுகிறது. தியாகி ஐயா அவர்களால் தொடர்ந்தும் அவருடைய குடும்பத்தை பார்த்து அவருடைய இந்த உள்ளந்தண்டுக்குரிய சிகிச்சையை ஒரு சிறந்த வைத்திய நிபுணமாக அணுகி அந்த சேவையை செய்தார்கள். இன்று தைவிறந்தால் அனைவருக்கும் வழிபிறக்கும் என்கின்ற கருப்பொழுதிலே தன்னுடைய தியாகி ஐயா அவர்களை பார்க்கிறோம். அந்த வகையில் இங்கே எம்ஜிஆர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் ஈழத் தமிழர்கள் தமிழ் தாயக தமிழர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். அந்த வகையில் ஒரு அற்புதமான பாடல் அச்சு ஒரு எம்ஜிஆர், அடுத்தது விஜயகாந்த். எங்களுக்கு கிடைத்த எம்ஜிஆர் ஐயா தியாகு ஐயா அவர்கள், இது நாங்கள் பெற்ற பாக்கியம். ஐயாவின் காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோம் என்று பெருமிதம் அடைகிறேன். ஐயா இன்னும் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும். அவர் இன்னும் பல உதவிகளை செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் தாள் இறைவனை பணிந்து வணங்குகிறேன். நன்றி. இப்பொழுது இந்த தமிழர் திருநாளில் தமிழர்களுக்காக பல தியானங்களை செய்து இன்றைக்கு சில சீடர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் ஆரம்பமாக இன்று சில நிதி உதவிகளை தியாக இல்லாதவர்கள் நடந்திருக்கிறார்கள். இன்றைய ஆரம்பம் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களுக்கு தேவையான விவரங்களை ஒழுங்குகளை தியாகி வழங்குவதற்கு உறுதியாக இருக்கிறார். இந்த கைப்பொங்கல் திருநாளில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக இன்று இந்த அறக்கொடி நிறுவனத்தை கலந்த அவர்களுக்கு நான் தன்னுடைய காலை இழந்த ஒரு சகோதரர்கள் இன்னும் விளப்பதற்கு எதுவும் இல்லை. அந்த சகோதரர்களும் ஆரத்தரை தியாகி அவர்களை அவர்கள் வந்து சந்தித்து தங்களுக்கு இருந்த
புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதரி அவர்களுக்கு தியாகி அவர்கள் இப்போது